வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோடய பேர் ஆர்த்தி. இன்றைக்கி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ப்ரைடல் விளாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம காஞ்சிபுரம் போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி விளாக்ஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே இந்த வீடியோவும் லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதை தான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், நீங்கள் இப்போ என்ன செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நைட்டு 1 o'clock நம்ம வந்து கிளம்பிட்டோம். டின்னர்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே 1 hour வச்சு தூங்கினாங்க. நான் வந்து கிட்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கே டைம் சரியாயிடுச்சு. ஸோ பரவாயில்ல, நம்ம தூங்கி எந்திரிச்சிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம், அதுக்கு தூங்காமல் போனால் தான் பெஸ்ட்டு அப்படின்ட்டு நான் தூங்கவே இல்லை. நம்ம வந்து ஒரு ஷார்ட் குட்டி அவுட் ஸ்டேஷன் ரைடு வந்து போனோம். ஸோ அரௌண்ட் ஒரு 3 hours கூட இல்லை, 2.5 hours அந்த மாதிரி ட்ராவல் டைம் இருந்துச்சு. டைமுக்கு போய் ரீச் ஆகிட்டோம். நான் பிரைடுகிட்டேயும் வந்து அப்பப்போ மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தேன், இந்த இடத்துக்கு வரேன், இவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ட்டு, இன்கேஸ் அவங்க தூங்கிட்டாங்க அப்படின்ட்டு. அவங்களும் வந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. மார்னிங் முகூர்த்தம்க்கு மேக் ஓவர் பண்றதுக்காக நம்ம போனோம். அதுவே வந்து அதே மேக்கப் அவங்க ரிசப்ஷனுக்கு சாரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ நம்ம வந்து மேக் ஓவர் முடிச்சுட்டு நம்ம கிளம்புற மாதிரி தான் பிளானு. அங்கே போனோன்னே வந்து பிரைடு பக்காவாக அப்படியே என்ன சொல்கிறது, போனோன்னே வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருந்தாங்க. அண்ட் நம்மளுக்கும் வந்து ரூம் வந்து கொடுத்துட்டாங்க. லைக் என்ன சொல்கிறது, கிளம்புறதுக்குன்னே பிரைடோட ரூமில் யாருமே வரல. அதனால் ஒரு எந்த ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப காமிங்காக சூதிங்காக போச்சு அந்த ஒரு மேக் ஓவர் செஷனே. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சாரியை ட்ரேப் பண்ணிட்டு பிரைடை உட்கார வச்சாச்சு. அவங்க வந்து ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸி பிரைட் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு லாங் ஹேர் நம்ம எக்ஸ்டென்ஷன் வச்சு இன்னும் நல்லா திக்கராக தெரிகிற மாதிரி நம்ம பண்ணியிருந்தோம். அண்ட் அவங்களுக்கு வந்து கண்ணு, என்னோட ஃபேவரட் பார்ட் வந்து அவங்களோட கண்ணு தான். நான் அப்போவே யோசிச்சிட்டேன், கண்ணு வந்து இந்த மாதிரி தான் விங் லைனர் போடணும், கட் க்ரீஸ் வைக்கணும், ஏன்னா அப்போ தான் அவங்க கண்ணுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரிசப்ஷனுக்கும் என்ன சாரி என்ன கலர் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து கலர்ஸும் சூஸ் பண்ணேன். இந்த மாதிரி நல்ல ரவுண்டாக லிப் ஸ்பேஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிற பிரைட்ஸுக்கு வந்து நம்ம என்ன ஐ லுக் போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஹூடட் ஐஸ்க்கு வந்து நம்ம எது போட்டாலும் வெளியே தெரியாது, ஆனால் இவங்களுக்கு எது போட்டாலும் ரொம்ப அழகாக எடுத்துக்காட்டும். அதனால் வந்து ஸ்மூக்கிலாம் பண்ணிட்டா இவங்க கண்ணு ஒர்க் தெரியும். அதனால் வந்து ஸ்மூக்கிலாம் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி கிளிட்டர்ஸ், ஷிம்மர்ஸ், கட் க்ரீஸ் அந்த மாதிரி எதுனாலும் பண்ணாலும் அவங்க கண்ணுக்கு அழகாக இருக்கும். அதனால் நான் அப்போவே யோசிச்சிட்டேன், இதுதான் பண்ணுறோம்ப்பா அப்படின்ட்டு. ஸ்கின் ப்ரெப்பிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கலர் கரெக்ஷனு, கன்சீலிங், அடுத்த ஃபவுண்டேஷன் போயாச்சு. அவங்க வந்து எந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் எதுவுமே சொல்ல, நீங்கள் பார்த்துக்கோங்க ஆர்த்தி அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேஸ் மட்டும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு ஃபுல் கவரேஜில், ஆனால் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஸ்கின் டோன்லேயே தான் இருக்கணும், ரொம்ப பிரைட்டாக அந்த மாதிரிலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரெண்டு ஈவெண்ட் தொடர்ந்து இருக்கு இல்லையா, முகூர்த்தம் அண்ட் அதுக்கடுத்த ரிசப்ஷன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. அண்ட் இவங்க வந்து என்கிட்ட பேசவே இல்லை ஈவெண்ட் அன்னைக்கு வரைக்கும். லைக் முந்தன நாள் தான் ஃபோன் பண்ணி, நாளைக்கு நான் அந்த பிரைடு இந்த மாதிரி இந்த டைமுக்குள்ள வர்றீங்களா, எந்த என்ன கேம் பிளான் என்ன அப்படின்ட்டு முந்தன நாள் ஈவினிங் தான் நம்ம வந்து டிசைடே பண்ணோம். அப்போ தான் அவங்க ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டாங்க. அது வரைக்கும் என்னையை வந்து அவங்க சீண்டவே இல்லை, நோண்டவே இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க. அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணிட்டு கன்சீலர், ஹைலைட்டர் அது அந்த விஷயத்துக்கெல்லாம் போயிட்டோம். அந்த டைம்லேயே வந்து பின்னாடி ஹேர் ப்ரெப்பிங்கும் வந்து போயிட்டு இருந்தது. நான் வந்து அன்னைக்கு போட்டிருந்த அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா குர்த்தி, காட்டன் குர்த்தி மேக்ஸில் எடுத்தது போட்டேன். அப்போ தான் அன்னைக்கு தான் டேக்லாம் கட் பண்ணி புதுசாக போட்டேன். என்ன சொன்னாங்கன்னா காஞ்சிபுரம் போகிறோம், மார்னிங்கே போகிறதுனால போயிட்டு வரும்போது அப்படியே கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னாங்க வீட்டில். அதனால் வந்து குர்த்தி போட்டேன், இல்லைனா எப்பயும் போல் ஒரு கேவலமான ஒரு டீஷர்ட்டை போட்டு போயிடுவேன் நான். அந்த குர்த்தி இப்போலாம் பார்த்தீங்களா, நான் வந்து அந்த ஆல்ட்ரு பண்ணி போடணும் அப்படிம்பேன். இது வந்து ஆல்ட்ரு பண்ணாமல் அப்படியே லூஸாக தொலைதலன்னே போட்டு போனேன். இப்போலாம் ஆன்டி ஐட்டனா அப்படின்னு தெரியல, ஒழுங்காக ஃபிட்டாக ட்ரெஸ் போட பிடிக்கல, இந்த மாதிரி லூஸா போட்டு பைத்தியக்காரி மாதிரி போயிட்டு வரேன். பரவாயில்ல, ஆனா அந்த டைமுக்கு வந்து எனக்கு காட்டனா போட்டிருந்தது வந்து கம்ஃபர்டபுளா இருந்தது. கோயிலுக்கு அதுக்கப்புறம் என்ன கூத்து நடந்தது அப்படின்றதையும் நான் வ்ளாக்ல அப்படியே சொல்றேன் நானு. அந்த மாதிரி இதுக்கும் வந்து ரொம்ப ஆப்டான நல்ல வேலை நான் இந்த குர்த்தி போட்டு போனேன் அன்னைக்கு. இப்போ பிரைடுக்கு நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஹைலைட்டிங் அந்த இது பிளெண்டிங்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு கான்டோர் கேட்டிருந்தாங்க. அவங்க ஃபேஸ் வந்து எனக்கு ரவுண்டாக இருக்கும், எனக்கு அதனால கொஞ்சம் கான்டோரிங் வேணும் அப்படின்ட்டு. ரொம்ப வேண்டாம், எனக்கு ரொம்ப தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட ஃபேஸ் ஷேப்பை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ப்ராடக்டை வந்து பில்டப் பண்ணிகிட்டே இருந்தேன்.
அவங்களுக்கு இப்போவே வந்து ஸ்கின்ல நம்ம போட்டிருக்க பேஸ் வந்து நல்லா செட்டில் ஆனது வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ வரைக்கும் நான் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணவே இல்லை, செட் பண்ணாம வெறும் கிரீம் பேஸ்ல தான் இருக்கு. அப்பவே பாருங்க அவங்க ஃபேஸ்க்கு எவ்வளோ கரெக்டா அப்படியே ஃபிக்ஸா செட்டில் ஆயிடுச்சு. எனக்கு அதுவே வீடியோ எடிட் பண்ணும்போதே எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ க்ரீம் கான்டோரிங் எல்லாமே எங்கெங்கே பண்ணணுமோ எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ண போயாச்சு. செட் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம பவுடர் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் வரும், ப்ரான்சிங் ப்ளஷிங் அந்த இதுக்கெலாம். அடுத்து என்னோடய ஃபேவரட் ப்ளஷ் யூஸ் பண்ணேன் மேக்கில் இருந்து. இது வந்து டஸ்கி, மீடியம் டு டஸ்கி ஸ்கின்னுக்கெலாம் வந்து அந்த கலர் ஷேடு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நான் வந்து அதை ரசித்து போட்டுட்ருந்தேன் கண்ணாடியில் பார்த்து. எனக்கு வந்து ப்ளஷ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எப்படி இருந்தாலும் வந்து ப்ளஷ் தான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் டோன் டவுன் ஆகும். அதனால் நான் போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் போடுவேன். அப்போ தான் அது வந்து ஸ்கின்ல செட்டில் ஆகும்போது கரெக்டாக இருக்கும். அடுத்து இன்னொரு ஃபேவரட் பார்ட் ஹைலைட்டிங். இவங்க வந்து மார்னிங் முகூர்த்தம் இல்லையா, ஸோ ரொம்ப ஹைலைட் போட்டு அது நல்லா இருக்காது. அதுக்கடுத்து மார்னிங்கே ரிசப்ஷன் அப்படின்றதுனால நான் வந்து ஹைலைட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணேன். ரொம்ப ஓவராக அப்படியே பிளிங்கி பிளிங்கியாக பண்ணலை நான். ஸோ நம்ம ஹைலைட்டிங் முடித்தோன்னே பேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயாச்சு. இந்த டைமுக்கு தான் நான் வந்து ஹேருக்கு போவேன். பட் ஆனால் க்ரிம்ப் இன்னும் முடியாததுனால நான் வந்து ஐப்ரோஸ்க்கு போயிட்டேன். ஐப்ரோஸ் முடிச்சுட்டு பின்னாடி ஹேருக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. ஐப்ரோ வந்து நான் எப்பயுமே எப்படி வச்சுப்பேன்னா, நேச்சுரலாக அவங்களுக்கு இருக்கிற ஷேப்லேயே வந்து லைட்டாக ஃபில் பண்ணிப்பேன். எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் அந்த இது லைன் கனெக்ட் பண்ணி இது பண்ணுறது. மற்றபடி ஓவரா திக்காக போல்டாக போடுற ஐப்ரோ எனக்கு பிடிக்காது. ஐப்ரோ ஃபில் பண்ணிவிட்டு ஐப்ரோ ஜெல் வச்சு நான் ஐப்ரோஸை செட் பண்ணிவிட்டேன். ஏன்னா நான் வந்து கீழே பொமாடு யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது வந்து ஃபேஸில் கீழே வலிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக செட் பண்ணியாச்சு. அடுத்து ஐலெட்ஸில் வந்து ப்ரைமர் போட்டுட்டு நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். அதை செட் பண்ணிவிட்டு நான் பின்னாடி அப்போ வந்து க்ரிம்பிங் டன். நான் போய் எக்ஸ்டென்ஷன் அட்டாச் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் அவங்க வந்து ஃபுல் பஃப் கேட்டிருந்தாங்க. அவங்க எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, அவங்களே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. நான் எதுவுமே முன்னாடியே வந்து ஃபோன் பண்ணி சஜஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நெத்திச்சுட்டியும் ரொம்ப அழகாக செலக்ட் பண்ணியிருந்தாங்க. முகூர்த்தத்துக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தது. ஃபுல் பஃப்ல எனக்கு இந்த நெத்திச்சுட்டி வச்சு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களோட ஃபேஸ் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நெத்திச்சுட்டியோட லென்த்தை வந்து டிசைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டே. ஒரு ஒரு நெத்திச்சுட்டியோட செயின் பொறுத்து தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணுறோமா அதுக்கடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபுல் பஃப் கேட்டிருந்தாங்க. ஸோ பொறுமையாக குட்டி குட்டி செக்ஷன் வந்து பேக்கோம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல லைட்டா ஃபேஸ் ஃப்ரேம் பண்றதுக்காக ஹேர் வந்து விட்டுட்டேன். விட்டுட்டு ஹேரை வந்து ஃபுல்லா பின் பண்ணிட்டேன். பின் பண்ணிட்டு லைட்டா வந்து மெஸ்ஸி பிரைடுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் ஃப்ரண்ட்ல வந்து மேக்கப்புக்கு போயிடுவேன். அப்போ வந்து பின்னாடி இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும், அந்த இது வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அடுத்து ஐஷேடோக்கு வந்துட்டோம். ஐ மேக்கப் வந்து நான் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி கட் க்ரீஸ் வச்சு விங் லைனர்லாம் பண்ணி அந்த மாதிரி ஐஸ் அவங்களுக்கு அழகாக இருக்கும் அப்படின்ட்டு அதுதான் நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தோம். நான் வந்து ரெண்டு மூணு பேலட் யூஸ் பண்ணேன். மெயினாக யூஸ் பண்ணது ஹுடா பியூட்டியோட ரீமாஸ்டர்ட் பேலட் வந்து யூஸ் பண்ணேன். அதுவும் மார்ஃபியோட பேலட்டும் யூஸ் பண்ணேன். இதில் வந்து மோஸ்ட்லி இந்த ஆல்மோஸ்ட் எல்லா ஐ லுக்குக்கான கலர்ஸும் வந்து இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த பேலட்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அவுட்டர் வீல வந்து ஷேடிங் வந்து கொஞ்சம் நல்லா டீப்பராக கொடுத்துட்டு நான் வந்து ஃப்ரண்ட்டில் கன்சீலரை வச்சு கட் க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கோல்டு ஷிம்மர் வந்து ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக. கீழே வந்து நான் பேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டதுனால கீழே ப்ராடக்ட் ஃபால் ஆகாமல் நான் வந்து பொறுமையாக வந்து ப்ளேஸ் பண்ணேன். இது வந்து வச்சோன்னே அவங்க கண்ணு வேறு லெவலாக இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரசிச்சுட்டு லோவர் லாஷ் லைனில் வந்து நம்ம ஐஷேடோ ப்ளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எனக்கு வந்து இந்த ஐஷேடோவுக்கு கூட ரொம்ப லேட் ஆகாது. எனக்கு எப்பயுமே வந்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே அப்படின்னா ஐலைனர் தான். ஏன்னா ஐலைனரில் நம்ம வந்து வேகமாக வந்து போட முடியாது. வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா கிளைண்ட் வந்து கண்ணை பட்டுன்னு சிமிட்டிட்டாங்கனாலும் இதாயிடும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா காஜல் வச்சுட்டு லிப்ஸ்டிக்குக்கு போயிட்டேன். லிப்ஸ்டிக் வந்து அவங்களுக்கு ரெண்டு சாரிக்கும் ஏற்ற மாதிரி நல்லா வார்ம் பிரிக் கலர் வந்து யூஸ் பண்ணேன். இந்த ஐ லுக்குக்கும் அது நல்லா பொருந்தும். இந்த கலர் வந்து மீடியம் டு டஸ்கி ஸ்கினுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இது பண்ணிவிட்டு நான் வந்து ஃபேஸை செட் பண்ணி விட்டுட்டேன் நான் கொஞ்சம் நேரம் செட்டில் ஆகட்டும் அப்படின்ட்டு.
அதுக்கடுத்து நான் என்னோடய இங்க்லோட்டோட ஐலைனரை யூஸ் பண்ணி லைன் ட்ரா பண்ண ஆரம்பித்தேன். ஐலைன் பண்ணிவிட்டு விங் லைனர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணேன். இவங்க வந்து லேஷஸ் கேட்டிருந்தாங்க, லென்ஸ் வேணாம் அப்படின்ட்டாங்க. ஸோ லேஷஸ் வச்சா இன்னும் அந்த கண் அப்படியே ட்ரமேட்டிக்காக செம்ம அழகாக இருக்கும். லைனர் பொறுமையாக வச்சுட்டு நான் வந்து மஸ்காரா வந்து வச்சிட்ருந்தேன். இந்த லைனர் வைக்கிறதும் மஸ்காரா வைக்கிறதும் பார்க்க வந்து பயங்கரமாக, ஐயோ ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் போல், கொடுமைப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ட்ரஸ்ட் மீ, ப்ரைடுக்கு பண்ணுற எந்த ப்ராசஸ்லேயும் வந்து வலி கொடுக்குற மாதிரி எந்த ப்ராசஸும் இருக்காது. பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ஐயோ என்னது இது கொஞ்சம் ஓவர் இதுவாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்து லேஷ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த லேஷ் க்ளூ வந்து ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஜுவல்ஸ்லாம் மாட்ட ஆரம்பிச்சிட்டோம். இவங்க எடுத்திருந்த ஜுவல் செட் வந்து அந்த ஹூக் இருக்கும் இல்லையா, அது இல்லை, அதனால் தலைவலியாக விடுற மாதிரி தான் இருந்தது. ஹேர் ஸ்டைல் கலையாமல் பொறுமையாக பண்ணிகிட்ருந்தோம். இவங்க வந்து கீழே பார்க்குறாங்க இல்லையா, கீழே பார்க்கும்போது அவங்க அழகாக பாருங்களேன் அந்த மேக்கப், நான் அப்படியே ரசிச்சுட்டே இருந்தேன். அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்தாங்க அவங்க. எடிட் பண்ணும்போது அவங்க கண்ணு மூடும்போதும் அவ்வளோ அழகாக இருக்குது, கண்ணை திறக்கும் போதும் இன்னும் அழகாக இருக்குது, சிரிக்கும் போது அதை விட அழகாக இருக்குது. நான் வந்து இப்படியே தான் யோசிச்சிட்டே இருந்தேன் வீடியோ எடிட் பண்ணும்போதுப்பா, இந்த ஃப்ரேமை பாருங்கள் எப்படி இருக்குது, கண்ணு மூடும்போது பாருங்கள், அங்கே பார்க்கும்போது பாருங்கள் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அடுத்து அவங்க வந்து சிம்பிளாக மல்லிப்பூ வச்சாலே போதும் அப்படின்னாங்க. அது எனக்கு மெஸ்ஸி ப்ரைடுக்கு மல்லிப்பூ வச்சா ஒரு தனி அழகு. அதை வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லேஷ் க்ளூ ட்ரை ஆகிடுச்சு அந்த டைமில். ஸோ அப்போ வந்து அந்த லேஷ் க்ளூ ட்ரை ஆனது ஒரு சில இடத்துல வந்து லைட்டாக தெரியும் இல்லையா, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அகெயின் லிக்விட் லைனர் வச்சு நான் வந்து கரெக்ட் பண்ணேன். ஃபைனல் டச்சஸ் எல்லாமே அடுத்து வந்து பொட்டு. அவங்க வந்து குட்டியான பொட்டு தான் வேணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அவங்களே பொட்டும் வச்சுருந்தாங்க, இதை வச்சு விட்டுருங்க அப்படின்ட்டு. அதை வச்சும் அவங்க ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி குட்டியாக அழகாக செம்மையாக இருந்தது. அவ்வளோதான், அவங்க சொன்ன டைமை விட கொஞ்சம் சீக்கிரமாகவே பொண்ணை வந்து ரெடி பண்ணிட்டோம். நம்ம ரெடி பண்ணிவிட்டு அவ்வளோதான், உட்கார்ந்துட்டு இருக்கும்போதே நான் ஃபுல்லாக சுற்றி சுற்றி வளைச்சி ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது எல்லாமே எடுத்துட்டேன். கண்ணு மூடுங்க, இங்கே பாருங்கள், சரிங்க, இதே தான் என் வேலை எல்லா ப்ரைடுக்கும் வந்து கடைசி ஒரு 10 நிமிஷம். ஸோ நீங்கள் பாருங்கள், இது தான் வந்து ஃபைனல் அவுட்லுக். அவங்க வந்து கேட்டபடி நம்ம ஃபினிஷ் வந்து கொடுத்துட்டோம் அண்ட் டைமுக்கு ரெடி பண்ணிட்டோம். எப்படி இருக்குது, பேஸ் எப்படி இருக்குது, ஐ லுக் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து ஏதாவது ப்ரைடல் என்கொயரிஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னோடய இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணலாம். அப்படி இல்லைனா என்னோடய வாட்ஸ்அப்புக்கும் டிஎம் பண்ணலாம். நான் வந்து என்னோடய பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்து ப்ரைடை எந்திரிக்க சொல்லிட்டு சாரிலாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒட்டியானும் கட்டிட்டோம். அவ்வளோதான் முடிச்சாச்சு. ப்ரைடுக்கிட்ட அம்மா வந்து ஃபீட்பேக் கேட்டிருந்தாங்க கிளம்பும்போது. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, நான் அவங்களை ஆக்சுவலி ஃபாலோ பண்ணுறேன் யூடியூப்பில், அவங்க வீடியோலாம் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நம்பி நான் கூப்பிட்டேன், நான் கண்டிப்பாக ஃபீட்பேக் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் க்ளோஸ் அப் ஷாட்ஸ், ஸோ தட் உங்களுக்கு வந்து தெரியும் அவங்க ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்கு. மேக்கப் போட்டால் வித்தவுட் ஃபில்டர் ஆர் எடிட், எந்த ஒரு ரீடச்சுமே இல்லாமல் ஸ்கின் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்கு. இதை தான் ஓவரால் லுக் எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அண்ட் போனோம், முடித்தோம், கிளம்பிட்டோம். கிளம்பும் போது இருட்டாக தான் இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன். கிளம்பிட்டு டேடி வந்து சொன்னார், இங்கே காஞ்சிபுரம் வரைக்கும் வந்துட்டு கோயிலுக்கு போகாமல் வந்தால் எப்படி அப்படின்ட்டு. கோயிலுக்கு போனால் 1 hour ஆகும் கோயிலோட இது ஓப்பன் பண்ணுறதுக்கே. ஸோ அதனால் அங்கேயே பக்கத்துலேயே காரை பார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறைய பேர் ஊர்லேருந்துலாம் வந்திருந்தாங்க, வந்து அங்கே வந்து குளித்து கோயிலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தேன். அங்கே ஓரமாக ரோட்டோர கடையில் காரை நிறுத்திட்டு கொஞ்சமாக டீயை குடிச்சிட்டு திருப்பி இன்னொரு கோயிலுக்கு போனோம். அந்த கோயிலில் அங்கே உள்ளேயே லைனில் நிற்க வச்சாங்க 2 மணி நேரம். எப்போ நான் செத்துட்டேன், நான் ஒரு மாதிரி கடுப்பாயிருச்சு. ஏன்னா ப்ரைடலுக்கும் நம்ம நின்றுட்டே பண்ணோம் இல்லையா, திருப்பி கோயிலையே நிற்க வச்சோன்னே எனக்கு செம கோபமாயிருச்சு. அதை முடித்த அப்புறம் இன்னொருத்தங்க அங்கே அந்த ஓலைச்சூடி ஜாதகம் பார்ப்பாங்க, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அந்த இடத்துக்கிட்ட தான் பேரறிஞர் அண்ணாவோட வீடு இருந்தது. ஸோ அதெல்லாம் போர்டு வச்சு போட்டிருந்தாங்க. அதை சும்மா அதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், இது எனக்கு தெரியவே தெரியாது. அங்கே போன அப்புறம் தான் எனக்கே தெரியும். அடுத்து நம்ம அந்த ஜாதகம் பார்க்குறதுக்கு போனோம். போயிட்டு வெயிட் பண்ணவங்க ஒரு 6 மணி நேரம், கடைசியில் நம்மளுக்கு உனக்கு ஓலையே எழுதல போமா அப்படின்ட்டாங்க. சாப்பிடவும் இல்லை, நைட்டு 1 மணிலேருந்து அப்படியே இதாகி எனக்கு பயங்கர ப்ரைடல் முடிச்சுட்டு அப்படியே ஃபுல் ஃபில்டாக வந்தோமா, அதில் அந்த இது வந்து செம்மையாக வந்து நாளை வந்து கெடுத்து விட்டுருச்சு. கஷ்டப்பட்டு வெயிலில் வந்து திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு நான் மட்டையாயிட்டேன். இதோட நம்மளும் வீடியோ முடிச்சுக்கலாம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.